வில்லியம் கேரியும் கல்லறை வாசகமும். வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வந்த பாப்டிஸ்ட் மிஷினரி சங்கத்தின் முதல் மிஷினரி, சபை போதகர், 40 இந்திய மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர், இன்றைய மிஷினரி இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 100க்கும் அதிகமான கிறிஸ்தவ பள்ளிகளை தொடங்கியவர், இந்தியாவில் முதல் முறையாக சிறுமிகளுக்காக பள்ளியை திறந்தவர், இந்தியாவில் முதல் முதலாக உயர்கல்வி கற்க கல்லூரியை தொடங்கியவர், இந்தியாவில் சிறு சேமிப்பு வங்கியை நிறுவிய முன்னோடி, இந்தியாவுக்கு நீராவி இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியவர், சமச்சார் தர்ப்பன் என்ற முதல் இந்திய மொழி செய்தித்தாளையும் தி ஸ்டேட்ஸ்மேன் என்ற ஆங்கில நாளேட்டையும் தொடங்கியவர், தாவரவியல், சமூக அறிவியல் மற்றும் இலக்கியம் ஆகிய பல்வேறு துறை தலைப்புகளில் அறிவு புலமை பெறுவதற்காக 132 புத்தகங்களை எழுதியவர், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை விரிவடைய செய்வதே என்னுடைய முதன்மையான பணி என்றும், நான் செருப்புகளை செப்பனிடுவதும் செருப்புகளை தைப்பதும் என்னுடைய செலவின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே என்றும் அடிக்கடி கூறுவார். இவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்தவன் தன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன்னை பார்க்க வந்த இளைஞர் அலெக்சாண்டர் டஃப் கேரியை வியந்து பாராட்டினார். அப்போது கேரி, திரு டஃப் அவர்களே, டாக்டர் கேரி, டாக்டர் கேரி, டாக்டர் கேரி என்றே பேசுகிறீர்கள். நான் மரித்த பின்னர் டாக்டர் கேரி பற்றி ஒன்றும் பேசாதீர்கள். டாக்டர் கேரியின் இரட்சகரை பற்றி மட்டுமே பேசுவீராக என்று அவரிடம் சொன்னார். தனது நினைவாக கல்லறையின் மீது கீழே உள்ள வாசகம் கொண்ட கல் ஒன்று மட்டுமே நிறுவப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி உள்ளார். அதன் வாசகம் வில்லியம் கேரி, பிறப்பு ஆகஸ்ட் 17, 1764, மறைவு ஜூன் 9, 1834. ஈனனான, ஏழையான, பயனற்ற புழு, உமது தயவார்ந்த கரங்களில் நான் விழுகிறேன் என்ற வாசகமாகும். அன்பானவர்களே, நீங்கள் கேட்ட பைபிள் சீக்ரெட்ஸ் என்ற இந்த குறுஞ்செய்தியானது உங்களுக்கு பயனுள்ளதாய் அமைந்திருக்குமானால் இதை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.